ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து நிறைய காரணங்கள்னால வந்து அது நிறைவேறாமல் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து படித்து முடித்ததுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபாரினில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி எல்லாருமே வந்து ஒரு ஃபாரின் அந்த மாதிரியான ஒரு இதோடே இருக்கிறாங்க, அப்படி என்ன தான் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ எதென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபாரினுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா உங்களோட ஜேர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குட் பிளேஸில், ஒரு குட் கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பிலீவ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட ஜாபே ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து பாயிண்ட்ஸ், நம்ம என்னென்ன ஃபாரினில் ஒர்க் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஃபேண்டஸிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஜெனியூனாக ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சேலரி. ஸோ நம்ம கண்ட்ரியில், நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி, நீங்கள் சிட்டி சைடு அல்லாமல் வில்லேஜ் சைடில் இருக்க ஹாஸ்பிட்டல், ரொம்ப டெவலப் ஆகாத கண்ட்ரீஸில், சாரி வில்லேஜ் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, அந்த சிட்டி சைடில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 10,000 கொடுப்பாங்க, மோர் தென் 12,000 அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் பண்ணது கிடையாது. ஸோ அங்கே வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து நான் வந்து வேலைக்கு போக சமயம் கேட்கும்போது 7,000 தான் சொன்னாங்க. ஸோ அங்கே ஸ்டார்டிங் சேலரி வந்து மோர் தென் 12,000, அதுக்கு மேலே வந்து என்னோடய ஊரில் வந்து சேலரி எனக்கு கொடுக்கறதுக்காக ரெடியாக கிடையாது. ஸோ இது ஒரு ட்ராபேக் எனக்கு, ஸோ திருநெல்வேலியில். ஸோ அதனால் நான் வந்து சென்னைக்கு மூவ் பண்ணேன். ஸோ சென்னையில் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து என்னோடய ஸ்டார்டிங் சேலரி வந்து 12,000 இருந்தது. ஸோ அதனால் நான் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நான் அங்கே வந்து ஒரு 3.5 இயர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ நான் வந்து அந்த ரிசைனேஷன் பண்ணும்போது என்னோடய சேலரி எவ்வளோ இருந்தது அப்படின்னா நியர்லி 20,000 இருந்தது. ஸோ அந்த 20,000 நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்ததோ. ஸோ அதனால் நான் வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் ஸோ நான் சவுதி அரேபியாவை வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, இங்கே வந்து சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்குமே சேலரி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஹையாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு இங்கேயுமே சேலரி வந்து லோ சேலரி தான். நம்ம இந்தியாவில் எப்படி நமக்கு சேலரி இல்லை கிடைக்குமோ அதே மாதிரி தான் நமக்கும் இங்கேயும் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பெனிஃபிட்டு நமக்கு அப்படின்னா, நம்மளோட மணியும் சவுதி அரேபியா மணியும் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த கரன்சி வந்து டிஃபர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ரியால் வந்து 22 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு சேலரி ஜாஸ்தியாக தெரியுது. ஆனாலும் நம்ம இங்கே வந்து கம்மியான சேலரி தான் நம்ம இங்கே வாங்குகிறோம். ஸோ இங்கே சவுதி அரேபியாவை பொறுத்த மட்டும் வந்து நம்ம எல்லாருமே நான் சவுதி எம்ப்ளாயி. ஸோ சவுதி எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேலரிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சவுதிக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, நான் சவுதிக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற கண்ட்ரியில் எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் யூரோப் கண்ட்ரீஸில் வந்து அயர்லாந்து, யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், ஈவன் யூகேயில் யூகே பிஆராக இருந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் யூகேவாக பீப்புளாக இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்குற சேலரியை தான் ஒரு இந்தியன் போய் ஒர்க் பண்ணும்போதும் அவங்களுக்கு அந்த சேலரி கொடுக்குறாங்க. பட் ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படி கிடையாது. ஸோ எனிவே, நமக்கு வந்து சேலரி வந்து ஹையாக இருக்குது. ஸோ கம்பேரிங் டு நம்ம கண்ட்ரியை பொறுத்த மட்டும் இங்கே வந்து சேலரி ஹையாக இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து நம்ம கண்ட்ரியிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து சேலரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது, நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம், நம்ம புது விஷயங்கள் நிறைய கற்றுப்போம். ஸோ அதனால் வந்து இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்தியாவில் இருக்க லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கிராமத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் படி தான் நம்ம வந்து வாழ்வோம். ஆனால் ஒரு சிட்டி சைடில் இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது, ஸோ அதுக்கேற்ற லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால், ஸோ அது நிறைய பேருக்கு பிடிக்கிறதுனால வந்து
இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது நம்ம வேலை பார்க்குற சேலரி பாதி வந்து நம்மளோட மற்ற வேலைகளுக்கே சரியாக போயிடும். ஆனால் இங்கே வந்து நம்மளால் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும், நம்மளோட ஃப்யூச்சருக்காகவோ இல்லை நம்ம ஃபேமிலிக்காகவோ நம்மளால் மணியை வந்து சேவ் பண்ணிக்க சேவிங் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இங்கே என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஹவர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்டட் ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், உங்களுக்கு அவ்வளோவா ஒர்க் லோட் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிங் டு இந்தியா இங்கே வந்து அவ்வளோவா எனக்கு பர்சனலாக அப்படி எதுவும் தெரியலை. ஸோ அதனால் உங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நமக்கு வந்து 1 இயர் ஒன்ஸ் நமக்கு வெக்கேஷன் கொடுக்குறாங்க, அதுவுமே வந்து பெய்டு வெக்கேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 இயருக்கு ஒன்ஸ் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம். நீங்கள் ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி, இனிஷியல் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து மோரோவர் 1 இயர் ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெய்டு வெக்கேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 35 டேஸோ 45 டேஸோ உங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ அந்த லீவுமே வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட் தானே. ஸோ அதுக்கப்புறமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சவுதி அரேபியாவில் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து இப்போ 1 இயர்க்கு ஒன்ஸ் ஊருக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெயின் டிக்கெட் எல்லாமே வந்து கம்பெனியே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு குட் திங். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அங்கேருந்து நமக்கு இங்கே வரோம் அப்படின்னாலுமே கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களை அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு குட் பெனிஃபிட். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவிலலாம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லுமே வந்து அக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அங்கே உள்ள அக்கமெண்டேஷன் எப்படின்னா ஒரு 5 பேர் இருக்கிற மாதிரி, ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து சவுதி அரேபியாவில் பர்சனலாக எனக்கு நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் எப்படி ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர் இருக்கிற மாதிரி தாங்க ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் 2 பேர் இருக்கிற மாதிரி தான் வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 3 பேர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு குட் பெனிஃபிட் தான் அப்படின்னு. இங்கே வந்து அதுவுமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்காது, ஏசி இருக்காது, அதுக்கப்புறமா நமக்கு குக்கிங் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹாஸ்டல் கொடுப்பாங்க, ஸோ அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. அது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சிலவங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து தனியாக மணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட அக்கமெண்டேஷனில் ஃபர்னிஷ்டு அக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு குட் அக்கமெண்டேஷனில் நீங்கள் உங்களால் லீவ் பண்ண முடியும். நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா அது தனியான விஷயம். நீங்கள் சிங்கிளாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸ் எல்லாம் அழகாக ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சில இடங்களில் இங்கே வந்து நீங்கள் இனிஷியலாக வரீங்க அப்படின்னா சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஈவன் நமக்கு வந்து பெட்ஷீட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா நமக்கு வந்து வெசல்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு இனிஷியலாக நமக்கு என்ன தேவையோ ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சவுதி லா படி அவங்க வந்து வர்ற எம்ப்ளாயீஸுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு குட் திங். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இதுவுமே ஒரு பெனிஃபிட்டில் உள்ள பெனிஃபிட் தான். ஸோ அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி இங்கே சவுதி அரேபியாவில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நான் இங்கே வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இங்கே கம்பேரிங் டு இந்தியா இங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, பட் இங்கேயும் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே அதை விட மோர் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சில இடங்களில் பிஸியாக இருந்தாலுமே வந்து ஸோ அதெல்லாம் வந்து மறந்து நம்ம ஃபேமிலிக்காக நமக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு குட் திங் அப்படி தான். ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ எனக்குமே வந்து நான் வந்து ஊரில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோவா நிறைய விஷயங்கள் தெரியாது, தனியாக எங்கேயுமே போக மாட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா தனியாக எங்கேயுமே போக முடியுது, நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்க முடியுது, புது புது ஆளுங்களை பார்க்கும்போது அது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நிறைய நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ ஐ லேர்ன்ட் மோர் ஃப்ரம் சவுதி அரேபியா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து
நிறைய கேரளா பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்காரங்களை நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே வந்து இந்தியன்ஸ் இல்லாத கண்ட்ரியே கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ஃபாரின்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்கே போனாலும் வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எனக்கும் தெரியும், அண்ட் இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா, பை பை.